ஹைஸ் நான் இப்போ நீங்கள் நம்ம நடப்பாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ மோட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கிராஃப்லேண்ட் ரூம் கார்டு இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண முடியுது ஓகேங்களா. ஸோ 8 ரவுண்டு இல்லை 15 ரவுண்டு வச்சு அன்லிமிட்டடாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கார்டும் இல்லாமலே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண முடியுது. அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். நான் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்க ஓகேங்களா. அதுவும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லுதான். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரூம் கார்டு இல்லாமலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போடலாம் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க. நான் ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஓகேங்களா. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு எப்படி ப்ரோ அந்த அன்லிமிட்டட் மேட்ச் க்ரியேட் பண்ணணும், எல்லோரும் க்ரியேட் பண்ணி விளையாடுதாங்க எங்களால் விளையாட முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 ரவுண்டு வைக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ செட்டாக இருக்குது. அதிலே வந்து பார்த்திங்கன்னா 6 vs 6, 4 vs 4 இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் கிராஃப்ட்லேண்ட் க்ரியேட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ப்ளே கிரவுண்ட் மாதிரி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு மோட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிதீங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுதேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேப்லாம் க்ரியேட் பண்ணோம்ல ரேங்க் மேட்சா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போவோம். அந்த மோட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் மோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போய்க்குவோங்க ஓகேங்களா. க்ரியேட்டிவ் மோடுக்குள்ளே போயிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்லிமிட்டட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அதில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்பிளாக போனீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் மேட்ச் வருது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது. இந்த கிளாஸ் ஸ்குவாட் மாதிரி இந்த டிடிஎம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வருது. அது ஏன் ப்ரோ வரமாட்டேங்குது, எனக்கு மட்டும் அன்லிமிட்டட் மேட்ச் வரவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுது ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி சால்வ் பண்ணணும், உங்களுக்கு எப்படி அன்லிமிட்டட் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடு வந்துச்சுன்னா காமிக்கும். நம்மளுக்கு கிளாஸ் ஸ்குவாடில் இருக்கா இல்லை என்னதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளூவால் போட்டு பாருங்கள். அன்லிமிட்டடாக இருந்ததுனா நீங்கள் வந்து விளையாடுங்க, இல்லைனா வெளியே வந்துருங்க. நீங்கள் எத்தனை தடவை வெளியே வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த மோடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் செஞ்சு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்லிமிட்டட் ரூம் கார்டு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போங்க ஓகேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கிட்டே போங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா விளையாட முடியும். ரேண்டமாக பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா அது நல்லா இல்லை ஓகேங்களா. அதனால் வந்து இப்படி செய்யுங்க. இந்த மோடி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு தெரியல. மேபி வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 weeks வந்து இருக்கும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுங்க ஓகேங்களா. சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்குள்ளே போய் விளையாட போகிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சது ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி அன்லிமிட்டட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரூம் கார்டு இல்லாமலே நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து போட்டோம் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நான் நல்ல வீடியோ சந்திக்கேன். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.